எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் போர் நம்ம இப்ப பார்க்க போறோம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வன்சஸ் அது என்ன சீக்வன்சஸ் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதியிருக்கலாம் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ஆர் டேலண்ட் எக்ஸாம்ஸ் எய்ம்ஸ் எக்ஸாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் இப்படி எல்லாம் நீங்க எழுதும் போது பாத்திருப்பீங்க கண்டிப்பா நம்பர்ஸ்ல ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் என்ன நெக்ஸ்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி கேட்கறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்படி நம்ம அந்த நெக்ஸ்ட் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த நாலேஜ் நம்பர்ஸில் ஏதோ சம் பேட்டர்ன் இருக்கும் என்ன பேட்டனில் அடுத்த அடுத்த நம்பர் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளால அடுத்த அடுத்த நம்பர்ஸை சொல்ல முடியும் அந்த மாதிரி சம் பேட்டன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்

டெர்ம் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் அடுத்த டேர்ம் என்ன சொல்லலாம் ஒன் கூட ஃபைவ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஒன் பை சிக்ஸ் இருக்கும் அடுத்த டேர்ம் அதுக்கும் அடுத்த ஒன் கூட சிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் பை செவன் இப்படி உங்களால் நெக்ஸ்ட் டேர்ம் சொல்ல முடியும் இதில் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் எதுக்காக மிஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே வரிசையா நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு வரும் ஸோ இது நேச்சுரல் நம்பர் அப்படின்னும் போது அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் பை ஒன் பிளஸ் என் ஆர் இதையே ஒன் பை என் பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் இல்லையா ரெண்டும் ஒன்று தான் டூ பிளஸ் த்ரீனாலும் ஃபைவ் தான் த்ரீ பிளஸ் டூனாலும் என் பிளஸ் ஒன் நம்ம எழுதலாம் தட் இஸ் இவங்க கொடுத்த ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் நம்பர்ஸ் பேட்டர்னை வச்சு நம்ம ஒரே ஒரு நம்பர் எழுதியிருக்கோம் இந்த ஒரு நம்பருக்கு பேரு ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல டேர்ம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இதில் இருக்கக்கூடிய நிறைய எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸெட்ரா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம டேர்ம் அப்படின்னு சொல்ல போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டுக்கு பேர் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டுக்கு பேர் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் இப்படி போயிட்டே இருக்கு ஜென்ரலாக இது ஒரே டேர்மில் நம்மளால அந்த மொத்த சீக்வன்ஸையும் சொல்ல முடியும் அதுதான் ஒன் பை என் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஒன் பை என் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஏ இது வந்து நம்ம மொத்த சீக்குவென்ஸையும் குறிக்கும் அப்படின்னு நினச்சீங்கன்னா எண்ணுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒன் போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் பை டூ ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைச்சிச்சிங்களா நெக்ஸ்ட் எண்ணைக்கு நீங்கள் டூ போட்டிங்கன்னா கீழே டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு வரும் ஒன் பை த்ரீ செகண்ட் டேர்ம் கிடைக்கும் த்ரீ போடும்போது தேர்ட் டேர்ம் கிடைக்கும் இப்படி என்னோட ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் அடுத்த அடுத்த டேர்ம்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு டேர்ம வச்சே நம்மளால ஒட்டுமொத்த சீக்வன்ஸையும் எழுத முடியும் அந்த மாதிரி ஆர் சொல்லிட்டு இப்போ நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் சீக்வன்ஸ் அப்படின்னாலே ஒரு நம்பர்ஸ் பேட்டர்ன்ல வரும் அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த அடுத்த நம்பர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் இன்னும் சிம்பிளா சொல்லனா ஒரு சீக்வென்ஸை ஒரு சிங்கிள் டேர்மால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அந்த சிங்கிள் டேர்ம் வச்சு அந்த சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல் டேர்ம்ஸை நம்மளால் எழுத முடியும் அப்படி இருந்தா அது சீக்வென்ஸ் இதை டெஃபினிஷனாக சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ்னா அந்த சீக்வன்ஸோட பாருங்க ஒன் பை டூ ஒன் பை த்ரீ இது எல்லாமே என்னவா இருக்கும் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க

சோ அப்போ அதுல ரெண்டு செட் இருக்கும் இல்லையா ஏ ன்னு ஒரு செட் பி ன்னு ஒரு செட் ஏல இருந்து பிக்கு எலிமெண்ட்ஸ் போகும் ஃபங்ஷன்ல ஏ செட் என்ன வேணா இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் செட் பட் சீக்வென்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் செட் என்னவா தான் இருக்கும்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ஆ தான் இருக்கும் சோ அப்ப ஒரு சீக்வென்ஸ் எதில இருந்து எதற்கு போகும்னா நேச்சுரல் நம்பர் செட்ல இருந்து ரியல் வேல்யூஸ்க்கு போகும் அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்

Of the First part, 8, 24, 72, part, 5, தேர்ட் பார்ட் ஒன் பை ஃபோர் டூ பை நைன் த்ரீ பை 16, எக்ஸெட்ரா ஓகே இங்கே என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேட்டர் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் செவென்ட்டி டூ எக்ஸெட்ரா கொஞ்சம் நல்லா பாருங்கள் நம்மளால் ஈஸியாக பேண்டனை ஐடென்டிஃபை பண்ண முடியும் எயிட் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ பண்ணால் கிடைக்குது ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீஸ் ஆர் செவன்ட்டி டூ இதுவும் இன்ட்டு த்ரீ பண்ணால் கிடைக்குது அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸ் வேணும் இல்லைங்களா அதுவும் எப்படி கிடைக்கும் இன்ட்டு த்ரீ பண்ணோம்னா கிடைக்கும் தட் இஸ் இந்த செவன்ட்டி டூவை இன்டூ த்ரீ பண்ண போகிறோம் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ செவன் சார் ட்வெண்ட்டி ஒன் இது தான் நமக்கு ஃபோர்த்து டேர்மாக இருக்கும் இந்த ஃபோர்த்து டேர்மை இன்ட்டு த்ரீ பண்ணோம்னா நமக்கு ஃபிஃப்த்து டேர்ம் கிடைக்கும் ஸோ த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணோம்னா நமக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் கிடைக்குது அடுத்து இந்த சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்த்து டேர்ம் இருக்குது இல்லைங்களா அதை இன்ட்டு த்ரீ பண்ணால் அடுத்தது சிக்ஸ்த்து டேர்ம் நமக்கு கிடைக்கும் ஒன் நைன் ஃபோர் ஃபோர் நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம ஃபைனலாக எழுதி முடிக்கணும் தர் ஃபோர் த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் என்னென்ன டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு டூ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஒன் நைன் ஃபோர் ஃபோர் இவ்வளோ தான் ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் ஸோ நான் ஃபஸ்ட் பார்ட் ஓவர் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் செகண்ட் பார்ட்டில் என்ன கேள்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபைவ் சாரி ஒன் தென் மைனஸ் த்ரீ கமா எக்ஸட்ரா இதுதான் அந்த கொஸ்டின் இதை பார்க்கும்போதே தெரியுது என்ன நடந்துருக்குன்ட்டு ஃபைவ்லருந்து நான் ஃபோரை சப்ராக்ட் பண்ணேன்னா தட் இஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பண்ணோம்னா நமக்கு ஒன் கிடைக்கும் ஒன்னுலேருந்து ஃபோரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் அப்போ அடுத்த அடுத்த டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபோரை அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும் இப்போ நான் ஃபோர்த் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்ட் நம்பர் என்னன்னு பார்க்குறோம் அதில் இருந்து நம்ம ஃபோரை சப்ராக்ட் பண்ணுறோம் இண்டீஜர் அடிஷன் நம்ம எல்லாருக்குமே க்ளியராக தெரியும் ரெண்டுமே மைனஸில் இருக்குது ஸோ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பல் போடணும் அடுத்து இது தான் ஃபோர்த்து டேர்ம் அடுத்து நான் ஃபிஃப்த்து டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்த்து டேர்ம்லேருந்து மைனஸ் ஃபோர் பண்ணணும் பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் லெவன் அகெயின் என்ன பண்ணணும் நம்ம ஃபிஃப்த்து டேர்ம் இதில் இருந்து மைனஸ் ஃபோர் பண்ணணும் அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டீன் இது தான் நமக்கு தேவையான த்ரீ நம்பர்ஸ் அதை நம்ம எழுதி முடிக்கணும் நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் மைனஸ் செவன் மைனஸ் லெவன் அண்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் இதுதான் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் தேர்ட் பார்ட் ஒன் பை ஃபோர் கமா டூ பை நைன் கமா த்ரீ பை சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நியூமரேட்டரை பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லைன்னு தெரியுது ஏன்னா ஒன் டூ த்ரீன் இருக்குது அப்போ அடுத்த டேர்மில் ஃபோர் வரும் அதுக்கு அடுத்த டேர்மில் ஃபைவ் வரும் சிக்ஸ் வரும் அப்படியே நேச்சுரல் நம்பர்ஸாக ஒரு ஒரு டேர்மும் போகும்ன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது பட் கீழே டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்தா எப்படி தெரியுதுன்னா ஃபோருங்கிறது டூவோட ஸ்கொயர் நைன்றது த்ரீயோட ஸ்கொயர் சிக்ஸ்டீன்றது ஃபோரோட ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது தட் இஸ் மேலே ஒன்று இருக்கும்போது அதை விட ஒன்று அதிகமாக டூ ஸ்கொயர் இங்கே இருக்குது இங்கே டூ இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது பாருங்க த்ரீ ஸ்கொயர் இதோட கூட ஒன்று ஆட் பண்ணி இருக்குது த்ரீ இருக்கும்போது ஃபோர் ஸ்கொயர் அப்போ நெக்ஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸ் இங்கே நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதிட முடியும் அடுத்த நம்பர் என்ன இருக்கும்னு சொல்லுங்கள் ஃபோர் பை ஃபோரோட ஒன் சேட்டாக ஃபைவ் ஸ்கொயர்னு இருக்கும் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த நம்பர் என்ன இருக்கும் இதுக்கு அடுத்தது ஃபோர் கடுத்தது ஃபைவ் பை கீழே இதோடு ஒன்று ஆட் பண்ணால் சிக்ஸை ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும் சிக்ஸ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் ஸ்கொயர்னு இருக்கும் சிக்ஸ் பை ஃபார்ட்டி நைன் அப்போ நமக்கு தேவையான எல்லா ஆன்சர்ஸும் கிடச்சிருச்சு நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணலாம் தேர் ஃபோர் த த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் என்னென்ன நெக்ஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஃபோர் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் பை ஃபார்ட்டி நைன் ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டு செம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ